ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சார்சரோட டேல் சார்ஜர் வந்து ரெண்டு டேல் சொல்லியிருக்காரு இல்லையா ஒன்று வந்து சர்டோபஸ் இன்னொன்று வந்து டேல் ஆஃப் மெலிபி இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்டோபஸ் கால் சார்ந்த சார்ஜர் டூ டெல்ல டேல் ஆஃப் மெர்த்

லாங் டு பி வித் ஹிம் சத்தோபஸ் அப்படின்றவன் வந்து ஒரு யங் நைட்டு அவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான் ரொம்ப ரிச்சாக இருப்பான் ப்ளஸ் வந்து ஒரு யங் உமன் வந்து அவன் கூட வந்து எப்போயுமே இருக்கா ஹவ் ஹவர் ஹி வாஸ் ஜாஸ்ட் ஒன் டே வைல் அவுட் ரைடிங் இன் த ஃபாரஸ்ட் இன் த ஸ்பிரிங் டைம் ஹி யாஸ் அ சிங் அண்ட் த சவுண்ட் ஆஃப் இட்ஸ் காசஸ் ஹிம் டு ஃபால்இன் ஓவர் பவரிங் லவ் லாங்கிங் ஒவ்வொரு நாள் வந்து அவன் சும்மா வாக்கிங் மாதிரி ஒரு ட்ரிப் மாதிரி வந்து குதிரையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பேர்டு வந்து சிங் பண்ணுறதை வந்து கேட்குறான் அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த சிங் கேட் பாடுறதை கேட்டுகிட்டே இருந்துட்டு அப்படியே அப்படியே ஓவர் வில்லிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் லவ் அண்ட் லாங்கிங் அந்த அந்த சிங் பா அந்த பறவை பாடுறது வந்து லவ் அண்ட் லாங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபாரன் எல்ஃப் குயின் மிஸ்ட்ரஸ் இது யாருக்காகனா எல்ஃப் குயின் அவங்களோட மிஸ்ட்ரஸ்க்காக டு ஃபைன் சச் அண்ட் எல்ஃப் எல்ஃப் அண்ட் உமன் ஹி மேக்ஸ் ஹிஸ் வே டு ஃபேரி லேண்ட் வேர் ஹீ இஸ் கன்ஃபர்டட் பை ஜெயின்ட் ஹீ சேலஞ்சஸ் த ஜெயின்ட் டு நெக்ஸ்ட் டே அவன் வந்து அவனுக்கு பிடிச்ச ஒரு ஒய்ஃப் ஒரு குயின் வந்து எல்ஃப் குயின் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேரி லேண்டுக்கு வந்து போயிடுறான் அந்த ஃபேரி லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீஸ்ட் அதாவது ஒரு பீஸ்ட்டை வந்து மீட் பண்ணுறான் அந்த பீஸ்ட் அந்த ஜெயிண்ட் வந்து அவன் கூட சேலஞ்ச் பண்ணுது வா என் கூட இருந்த சண்டேக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கேஃபில் போக முடியும்னு சொல்லிட்டு உடனே வந்து

உடனே சத்தோபூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சர்வெண்ட் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பாட்டிலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தெய்யம் ஸ்வீட் கொடுக்குறாங்க ஸ்பைஸ்டு ஒயின் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து அவனுக்கு தேவையான அந்த போருக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து அவனோட எலாபரேட் ஆர்மர் ஆர்மரும் கொடுக்குறாங்க இந்த செகண்ட் ஃபிட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா அகைன் ஆஸ்க் த கம்பெனி டு பி குவைட் அண்ட் லிசன் டு ஹிஸ் ஸ்டோரி ஆஃப் த பாட்டில் சார்ஜர் வந்து திரும்பியும் வந்து ஏன் எல்லாரும் அமைதியாக இருங்க நான் ஆனால் கதை சொல்லிகிட்ருக்கேன்ல ஏன் பேசிகிட்டே இருக்கீங்க பேட்டில் பற்றி இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அண்ட் மேக்கிங் லவ் இன் மேனிடரி பட் ஆஸ் ஹி கண்டினியூஸ் டு டெல் அபவுட் சத்தோபஸ் நைட் எட்ஸ்டாட்ரைன் ஹேரி பெயில் இன்ட்ரப் ஸ்கிம் சத்தோபஸை பற்றி திரும்ப அந்த வார் என்ன நடக்க போகுதுன்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹேரி பெயில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சேவிங் ஹி ஸ்டோரி இஸ் இல்லிட்ரேட் உன்னோட ஸ்டோரி வந்து ரொம்ப இல்லிட்ரேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த த ரைம்ஸ் ஆர் பர்கேட்ரி உன்கிட்ட வந்து ஒரு ரைம்ஸே கிடையாது உன்னோட ஸ்டோரியில் என்ன ஒரு ரைம்ஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சார்ஜர் அக்ரிஸ் டு டெல்ல ஸ்டோரி இன் ப்ரூஸ் இன்ஸ்டிட் சரி இப்போ ப்ரூ போயம் ஸ்டோரி ரைம்ஸ் தான் வரலை இல்லை நான் வந்து ப்ரூ ஸ்டைலில் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சதுக்கப்புறம் ஹாரி பேலி வந்து சரி ஓகே நீ வந்து இன்னொரு ஸ்டோரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இதுக்கப்புறம் தான் நம்ம சார்ஜர் வந்து என்ன பண்ணுவார்னா டெய்ல் ஆஃப் மெலிபி வந்து சொல்லுவார் அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து இந்த சேனல் இந்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சார்சரோட டெயில் ஆஃப் மெலிபி பார்க்கலாம்